சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி சுட்டாச்சு ரொட்டி சுட்டாச்சு ரொட்டிக்குள்ளே தான் போக போகுது உங்களுக்கு மேலே ரொட்டி தப்பினோடையே தப்பு ரொட்டி இப்போ நாங்கள் தப்பு ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஸன் இப்போ எங்கே நிற்கிறவங்க பார்த்துக்க சொன்னால் எங்களோட வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் என்னம்மா செய்து காட்ட போகிறோம் ரொட்டி செய்ய இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொட்டியும் ரொட்டி மட்டுமே ரொட்டியும் கட்டச்சம்பல் ரொட்டியும் கட்டச்சம்பலும் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி நான் பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மேசையில் நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் முதல்ல பொருட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொட்டியும் சாம்பலும் எப்படி செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் சரி நாங்கள் இப்போ ரொட்டியும் சம்பா ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் பற்றி பார்ப்போம்மா சரி சொல்லுங்க பார்ப்போம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி கட்டாயம் தேவை குழைக்கிறதுக்கு இது கோதுமை ஒரு சுண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சுண்டு இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் ஒரு சுண்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் தனி கோதுமை அவிச்சது இல்லை அவிக்காத கோதுமை இது அவிக்காத கோதுமாவா மற்றது தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறோம் அதுக்கு அளவான தேங்காய் பூ போட்டு குழைக்கிறதுக்கு தேங்காய் பூ மற்றது அப்பச்சோடா அதுக்குள்ள போட்டு குழைக்கிறது அப்பச்சோடா வளமையாக போடுற மாதிரி தேவையான அளவு உப்பு அரைச்ச உப்பு அரைச்ச உப்பு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் இல்லை உழவும் போடணும் இவ்வளவும் தேவையில்லை வீடியோவில் காட்டுறதுக்காண்டி நாங்கள் எடுத்து வச்சு தேவையான அளவு உழவணும் இப்போ நாங்கள் ரொட்டி எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் எப்படி குழைக்கிறதா முதல் ஃபஸ்ட்டு எப்படி குழைக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டு முதல்ல எப்படி அதுக்கு பிறகு சொல்கிற வரி பார்ப்போமே நம்ம சரி சரி இப்போ நாங்கள் எப்படி குழைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது தேங்காய் பூ போடணும் ஆ முதலாவது மாவுக்கு தேங்காய் பூ போடணுமா அடுத்தது அப்பச்சோடா தேவையான அளவு தேவையான அளவு அப்பச்சோடா அப்பச்சோடா கூட போட்டால் என்ன வைக்கணும் அப்பச்சோடா கூட போட்டால் வாயில் வைக்கிறாரு கூட போட்டால் வாயில் வைக்க அதே மாதிரி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இறைச்ச உப்பு சரி இனி தண்ணி விட்டு குழைக்க போகிறோம் சரி தண்ணி விட்டு இன்னும் குழைக்கலாம் கொஞ்சம் 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 தண்ணியாக விட்டு 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 இப்படியே குழைக்க வேணும் தண்ணியாக விட்டு இப்படியே குழைக்க வேணும் ரைட் இதில் எத்தனை ரொட்டி வருமாம்மா அது உருண்டையை பொறுத்து என்னென்னா பிடிச்சா நிறையா வரும் பெருசாக பிடிச்சா ரெண்டு ரொட்டி வரும் ஒரு சொண்டு போட்ட வழியாக எப்படி ஒரு அஞ்சாறு ரொட்டி கிட்ட வரும் பொழுது நம்ம சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழைச்சாச்சு இப்படி தான் குழைக்கிற பதத்துக்கு வந்துட்டு இனி நாங்கள் உருட்டோம் உருண்டையா நம்ம இனி நாங்கள் உருண்டை உருண்டையாக உருட்ட வேண்டும் உருட்டின அப்புறகு கோழி முட்டை மாரி வருது உருட்டை இப்போ முட்டை விற்கிற விலைக்கு இந்த முட்டை வேண்டுதான் ஏன் முட்டை எங்கே விலை விளைஞ்சிட்டு முட்டை என்ன விலை முட்டை 50 ரூபா அப்புறம் என்ன எவ்வளோ இருந்த முட்டை 20 ரூபாவோ 25 ரூபா இருந்தாலும் இருந்த விலைக்கு பரவாயில்லை தானே சரி இப்போ உருட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உருட்டியாச்சு இனி அடுத்தது சட்டியில் போட்டுறது என்ன எப்படியோ சரி இப்படி இல்லை தப்போனும் தப்பேக சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருண்டையாக்கியாச்சு 5-6 உருண்டை வந்துருக்கு என்ன 6 ரொட்டி கிட்டே வரும் போலக்கு என்ன 6 ரொட்டி கிட்டே வரும் இப்போ தப்பப்புறம் ரொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் தப்புறது சின்னண்டா சின்னண்ணா தப்பலாம் பெருசுண்டா பெருசாக தப்பலாம் உருண்டைன்ற சைஸு கேட்ட மாதிரி அதன் ரொட்டின் அளவும் பெறும் பெரிய கண்டா பெரிய உருண்டையாக போடலாம் சின்ன கண்டா சின்ன உருண்டையாக போடலாம் அப்படியே ஓ
சரி, நாங்கள் இப்போ சட்டியை வச்சு சூடு ஆக்க போகிறோம். சட்டி இருக்கா பார்ப்போம். தப்பி வச்சுருக்கிறோம். சரி, சட்டி சூடாக தப்பி வச்சுட்டு இல்லை, சட்டி சூடாகட்டும், சூடாக நாங்கள் முதலாவது ஒன்று போட்டு காட்டுவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் சட்டி இது தோசை கல் வச்சு கிடக்கு. சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே சூடாகிட்டு இல்லை இல்லை சூடாகிட்டு ஆ சூடாகிட்டுது. எண்ணெயில் தொட்டு துரைக்க வரும். ஃபஸ்ட்டு நாங்கள் எண்ணெயில் தொட்டு துரைக்கணும் என்ன சொன்னால் க்ளீன் பண்ணுறக்கு. அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை, அப்போ தான் தட்டால் ரொட்டி வெறும் அதான் அப்படி ஒட்டி பிடிச்சிடும். ரொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டால் வெளியில் வெறவணும்னு சொன்னால் அப்படி எண்ணெய் பூசணும். இல்லாட்டி அப்படியே தட்டுலேயே அப்படியே அப்படியே கிடக்கும், இப்போ எடுக்கவும் இல்லாது போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி போட்டாச்சு. நல்ல வெள்ள கலரில் இருக்கு நம்ம ரொட்டி. வெள்ள மாலை இதெல்லாம் வெள்ளை செய்தால் வெள்ளை கலரில் தானே வரும். அது சரி. அது பஸ் ரொட்டி வந்து சூடாப்பட்டு கொண்டு இருக்குது. அடுப்பு எரியறதுக்கான இல்லை பொருளாச்சு. அதெல்லாம் தெரியுது, அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. சரி, இப்போ ரொட்டியை திருப்பி போகணுமே. நம்ம ஒரு பக்கம் சுடுபாட்டுட்டாகும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போகணும். வேக விட்டு மேலே இல்லை கடத்த கலரில் வந்துருக்கு போலக்க. முறை நல்லா முறை இருக்குது. சரி, கிட்ட பார்த்தா நல்ல கடத்த கலரில் தெரியுதாகும். சரி, நாங்கள் இப்போ ரொட்டி ஒன்று சுட்டாச்சுது. என்னம்மா சுடுபாடுது? சுடுகிற ஆட்டத்துக்கு வந்துட்டுது. எடுக்கிற ஆட்டத்துக்கு வந்துட்டுது. ஸோ நாங்கள் இப்போ அடுத்ததாக சாப்பிட்டு பார்ப்போம். என்னம்மா? ஓகே, ரொட்டி நாங்கள் இது சுட்டு முடிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு கிடாக்கு, நாலஞ்சாறு கிடாக்குது. அப்போ அதையும் சுட்டு அப்புறம் நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி சுட்டாச்சு. ரொட்டி சுட்டாச்சு, ரொட்டிக்குள்ளே தான் போகுது உங்களுக்கு மேலே ரொட்டி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்துக்கு வந்துட்டுது. இனி நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி ரெடி ஆகிட்டுது. ரொட்டிக்கு என்ன மனுமானம்? கட்டச்சம்பளம் தான். கட்டச்சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டச்சம்பல் நாங்கள் செய்திருக்கிறோம். இது பாருங்க கட்டச்சம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி. தனி சத்தத்துள்ள செய்வது நம்ம என்னென்ன செய்கிறது? சத்தில் தண்ணியில் ஊற வச்சுட்டு உப்பு வெங்காயம் போட்டு தண்ணி அடிக்கிறோம். தனி சத்தத்துள்ள அடிக்கிறோம். அதுக்கு விரும்பினா சோஸ் போட்டு திரட்டலாம். சோஸ் போட்டால் நல்லா இருக்கு. உறைப்புக்கு இனிப்புத்தன்மையும் கலந்துருந்தால் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தனி கட்டத்துள்ளது செய்கிறது நம்ம. கட்டத்துள்ளா தனி சித்தத்துள்ள செய்கிறது. செத்தில் வெடிச்சு போட்டு அப்படி பெற மாதிரி. ஆனால் தனித்துள்ள காணி இருக்குது கட்டத்துள்ள. கட்டத்துள்ளன்னு இல்லை, செத்தல்ல தனி செத்தல்ல அடிக்கிறாங்க கட்டத்துள். ஆ, தனி செத்தல். ஆ, பார்த்து சொன்னால் இதுவும் செய்துவிடாது. என்ன மாதிரி? கட்டச்சம்பல். கட்டச்சம்பல் கட்டச்சம்பல் ரொட்டிக்கு செய்துவிடாக்குது. இப்போ நான் அதோடு தான் எப்படி இருக்கணும் சொல்லி சாப்பிட்டு பாருப்படும். இந்த ரொட்டியை பாருங்க எப்படி இருக்கும் சொல்லி. தப்பு ரொட்டி. தப்பு ரொட்டி தப்பின வழியாக தப்பு ரொட்டி. நம்ம தப்பு ரொட்டி தப்பின வழியாக தப்பு ரொட்டி. இப்போ நாங்கள் தப்பு ரொட்டி எப்படி இருக்கணும் சொல்லி பார்க்க போகிறோம். வாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இறைவாக நினைக்கிறவன் மாவில மாவுன்ற விலைக்கு தப்பு ரொட்டி சுட்டு சாப்பிட்றாங்க. என்ன செய்ய சாப்பிட தான் வேணும். உப்பு காணுமே. ஐயோ, கட்டை சம்பளம் நல்லா உரைக்கு. கட்டை சம்பளம் தனிச்சத்து. ரொட்டியோட கட்டை சம்பளம் நல்லா தான் இருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லணுமா? நம்ம இல்லாடி அப்புறம் அடுத்த வீடியோ இல்லை. அதான் இப்போ அடுத்த வீடியோ இல்லையா? இப்போ நல்லா இருக்கணும் தான் சொல்லணும். அம்மையில நல்லா இருக்கு ரொட்டி. நான் அவ்வளோமே சரி சாப்பிட்றோடய நல்லா தானே இருக்கு. நம்ம
இல்ல சத்தம் இல்ல அங்க இருக்குது. நான் முடிஞ்சு போறேன். இந்த ரொட்டி பாத்தீங்கன்னு சொன்னா தடிப்பா இருக்கு. என்ன சொன்னா? சின்ன நாச்சுட்டு அப்பச்சோளா. சின்ன நாச்சு எப்படி தடிப்பா இருக்கு? அப்பச்சோளா போட்டபடியா பொங்கி அப்பச்சோளா போட்டபடியா பொங்கி வந்திருக்கு. நாங்கள் பொங்கி எடுக்க நல்லா பொங்கினேன். இதில் வந்தது கொஞ்சம் குறைஞ்சிட்டு பொங்கினது. நாங்கள் எடுக்க நல்லா பொங்கி வந்தது. என்ன சொன்னால் பூரி மாதிரி வந்தது. இப்போ சைஸ் குறைஞ்சிட்டு. ஆனால் இது நல்லா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள உள்ளுக்கு ஒரு காற்றை விட்டு அடைச்சி சாப்பிட்ட மாதிரி கிடைக்கும். வெளியே மாமட்டு தானே நம்ம. சரி வேற என்ன? ரொட்டி நல்லா இருக்கு. நீங்களும் போட்டு நினைக்கிற சில வீட்டை விட்டு இப்போ கூட கலாச்சாப ரொட்டியாக இருக்கலாம். இப்போ குறைவு மாவிலியா மா எல்லா ஊர்லேயும் அரிசிமா. ஓ அரிசிமா. இப்போ மா விலை குறைஞ்சு கொண்டு வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரியாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நல்லா இருக்குது ரொட்டி. வெளியே இருந்தாலும் அப்படியே நாங்கள் வாங்கி சாப்பிடத்தானே போகணும். என்கிட்ட சொன்னால் மா ஒரு அத்தியாவசியமான பொருளானே. அப்போ நாங்கள் இதாக ஒரு வகையில் மா சாப்பாடு சாப்பிடத்தான் ஆகணும். அப்போ ரொட்டி நல்லா நீ சாப்பிட பார்க்கலாமா? ஏன்னா தெரியும் நல்லா இருக்கும். அம்மா கேட்குறேன் தெரியும் சாப்பிடாம சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் தான் இப்போ சாப்பிட சொல்லிக்கிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்களும் வீட்டை செய்து பார்க்கலாம். குறைஞ்ச அப்புறம் செய்யணும். ஓ இலங்கையில் உள்ளாக்கிறது தானே வெளிநாட்டில் உள்ளாக்கிறது அதுவும் அப்படியே அவை நோமா தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இலங்கையில் அப்படி ஒரு நிலைமை. பட் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பார்க்கலாம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.